மக்கள் திராவிட கட்சிகளுக்கு அப்புறம் தேசிய கட்சிகளுக்கு மாத்தி 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 ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு தங்களின் உரிமைகளை இழந்துட்டாங்க. நாம் தமிழ் கட்சியின் வெற்றி வேட்பாளராக நீங்க நிக்கிறீங்க வினோத் அவர்கள், நீங்க உங்களுடைய திருச்சி மேற்கு தொகுதியில வெற்றி வகை அதாவது வெற்றி பெறுவதற்கான சாத்திய குறுகள் இருக்கா? ஏன்னா இப்ப வந்து என்னன்னா மக்கள் திராவிட கட்சிகளுக்கு அப்புறம் தேசிய கட்சிகளுக்கும் மாத்தி 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 ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு தங்களின் உரிமைகளை இழந்துட்டாங்க. நீங்க உங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட இருந்து கேட்டு நீங்க சொன்னீங்க என்னன்னா உயிரை கொண்டான கால்வாயை நாங்கள் மீட்டெடுத்து அதை சுத்தம் செய்து அதில் படகு போக்குவரத்து ஏற்படுத்தி தரும்னு சொல்லியிருந்தீங்க. இது போன்ற பல விடயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட, வெற்றி வகை என்பது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு? திருச்சி மேற்கு தொகுதியில் ராம் ஜென்ம கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்கள் போய் பல மக்களை பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம். அவங்க எல்லாருமே ஒரு ஒருதரமான சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, ஒரே விதமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாற்றம் வேணும், நல்ல ஒரு மாற்றம் வேணும். திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், இது ரெண்டுக்கும் மாற்றாக ஒரு கட்சி வேணும். அந்த மாற்று நாம் தமிழர் கட்சி தான் எங்களுக்கு அப்படின்றதுல ரொம்பவே தீர்க்கமாக இருக்காங்க. இப்போது பரப்புரைக்கு வந்து தினமும் வந்து நாங்கள் மாலை வேலைகளில் ஒரு 5 மணிலேருந்து இரவு 9:30 வரைக்கும் 10 மணி வரைக்கும் நாங்கள் பரப்புரையில் இருக்கோம். பகல் வேலையில் யாரெல்லாம் ஒரு முக்கியமான ஆட்களை போய் சந்தித்து பேசணுமோ அந்த மாதிரி சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். இவர் தொகுதி செயலாளர் விஜய், இவர் வந்து ரொம்பவே சிறப்பாக முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்காரு. களப்பணி ரொம்பவே துரிதமாக ரொம்பவே சிறப்பாக பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்றுலாம் வந்து களப்பணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த 50 பேரை வந்து ஒரு இடத்துல சேர்க்கறது அப்படின்றதே இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது. ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்குறோம், நம்ம உறவுகளே 5 பேர் போயெல்லாம் ஓட்டு கேட்டுட்டுருக்காங்க. ஆனால் ஒரு 50 பேரை திரட்டி 50 பேரையும் வந்து வரவழைச்சி அவங்கள கூட்டிகிட்டு போய் களப்பணி செய்ய வைக்கிறதுன்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து ரொம்பவே சிறப்பாக விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இஸ்லாமியர்களை சந்திக்கும்போது அவங்க திமுகவினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்றதெல்லாம் சுற்றுலாக உடஞ்சிட்டு நேற்று அவங்க சந்தித்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அவங்க கூட பரப்புரைக்க வர்றோம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து திமுக அதிமுக மேலே ஒரு அதிருப்தியில் ஒரு வெறுப்பில் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இஸ்லாமியர்களை வந்து சிறுபான்மையினராக பார்க்காம பெரும்பான்மையை நம்ம பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் சரியான ஒரு இடமாக இருக்கும், இதுதான் சரியான கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது. தாய்மார்களை பார்க்கும்போது சரி, நிறைய அண்ணன் தம்பி அக்கா தங்கின்னு சந்திக்கும் போது எல்லாருக்குமே ஒரே விஷயம், மாற்றம் வேணும், அது நாம் தமிழ் கட்சியாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் உங்களுடைய பதில் என்பது மிக சிறப்பாக இருந்தது. ஓகே, தமிழகத்தில் 5 தலைநகரங்கள் என்று சீமான் அவர்கள் தங்களது கொள்கை வரைவு பட்டகத்தில் குறிப்பிட்டிருந்தார், அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னா, அது சாத்தியமா? அதான் என்னோட கேள்வி. இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக எம்ஜிஆர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இருந்த பொதுவே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி தலைநகராக மாற்றம் பல முயற்சிகள் நடந்தது. அது ஒரு சிலருடைய சூழ்ச்சிகளாலையும் ஒரு சில காரணங்களாலையும் தலைநகராக மாற்ற முடியாமல் சென்னையை தலைநகரமாக தொடர முடியும். ஆனால் இப்போ சமீபத்தில் இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் பழனிசாமி அவர்களும் திருச்சியை வந்து ஒரு தலைநகராக மாற்றுவதற்கு மாற்றம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதா பல செய்திகள் நம்ம வந்து படிச்சுருக்கோம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்பாக அண்ணனே வந்து சொல்லிட்டாரு, நம்மளுடைய அனைவருடைய மக்களுடைய வசதிக்காக 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும். அதில் திருச்சி ஒரு முக்கியமான தலைநகரமாக செயல்படும், நிர்வாக தலைநகரமாக செயல்படும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லணும்னா, அண்ணன் என்னெல்லாம் வந்து அறிக்கை கொடுக்குறாரோ அதெல்லாம் வந்து நாளடைவில் சட்டமாகுது, நடைமுறைப்படுத்தப்படுது. முதல்ல வந்து நிராகரிப்பார்கள், விமர்சிக்கப்படுவார்கள், விமர்சிப்பார்கள், அப்புறம் வந்து ஏற்றுக்குவாங்கன்னு அண்ணன் பல தடவை அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அண்ணன் சொன்ன அனைத்துமே வந்து விமர்சிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு இப்போ வந்து அதை அண்ணன் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அதை நடைமுறைப்படுத்திடுறாங்க. அது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அது நிறைய சாட்சிகள் இருக்கு. அது மாதிரி தான் இந்த திருச்சியை தலைநகரமாக மாற்றுவோம் அப்படின்ற இந்த ஒரு கருத்தும் அப்படித்தான். விரைவில் திருச்சி ஒரு தலைநகரமாக மாறும். அது நாம் தமிழர் ஆட்சி காலத்தில் இருக்கலாம், அல்லது நாம் தமிழர் கட்சியினால இருக்கலாம். ரெண்டு ஒன்று. ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமுகவோடு நிற்கும்
தமிழினம் அதான் போ.